உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மிஸ்ரா என்பவர் அங்குள்ள கிராமிய வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். தாம் ஒரு கிராமிய வங்கியின் மேலாளராக இருந்தாலும் கூட தனது பிள்ளைகளின் படிப்பில் என்றுமே அவர் சமரசம் செய்து கொண்டதில்லை. அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அவர் அதற்கேற்றார் போன்று அவர்களை நன்றாக படிக்க வைத்தார். இவரது மூத்த மகனான யோகேஷ் மிஸ்ரா தற்போது IAS அதிகாரியாக உள்ளார். பொறியியல் படித்த இவர் 2013 யூபிஎஸ்சி தேர்வு எழுதி முதல் முயற்சியிலேயே IAS ஆனவர். இவரது சகோதரி கஷாமா மிஸ்ரா முதல் 3 முயற்சிகளில் தோல்வி அடைந்தாலும் கூட விடாமுயற்சியால் 4வது தேர்வில் தேர்ச்சி பெற்று IPS அதிகாரியாகிவிட்டார். இதே போன்று 3வது மகள் மாதுரி மிஸ்ரா முதுகலை பட்டப்படிப்பு முடித்த இவர் 2014 நடந்த யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஜார்க்கண்ட் பிரிவு IAS அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். 4வது பிள்ளை லோகேஷ் மிஸ்ரா தற்போது பீகார் பிரிவு IAS அதிகாரியாக இருக்கிறார். இவர் கடந்த 2015 நடந்த தேர்வில் தேசிய அளவில் 44வது ரேங்கில் தேர்ச்சி பெற்றார். ஒரே குடும்பத்தில் 4 சகோதர சகோதரிகள் IAS மற்றும் IPS ஆனதை அப்பகுதி மக்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு வண்ணக்கொடி வழங்குதல் விழா சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு குடியரசுத் தலைவரின் சிறப்பு வண்ணக்கொடியை முதலமைச்சர் MKStalinிடம் வழங்கினார். குடியரசுத் தலைவரின் சிறப்பு கொடி இந்தியாவில் இதுவரை 5 மாநில போலீசாருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களில் தமிழ்நாடுதான் சிறந்த சிறப்பை பெறும் முதல் மாநிலமாகும். குடியரசுத் தலைவரின் சிறப்பு வண்ணக்கொடி வழங்குதல் விழாவில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையினரின் கம்பீர கண்கவர் அணிவகுப்பு மற்றும் பேண்ட் வாத்தியத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மற்றும் முதலமைச்சர் MKStalin ஆகியோர் பார்வையிட்டனர். நில அளவையர் வரைவாளர் உதவி வரைவாளர் பதவிக்கான 1089 பணியிடங்களை நிரப்ப TNPSC முடிவு செய்திருக்கிறது. அதன்படி இப்பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுக்கு August 27 வரை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. September 1-3 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் எழுத்து தேர்வு November 6 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.